தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரெடிக்ஷன் ஆப் தான். அதை பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு ஆப்புன்னு சொல்லிட்டேன். வெப்சைட்டை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைனப் போனஸாக 100 ரூபா கொடுத்துருவாங்க. ஒரு வேளை நீங்கள் தோத்துறீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மறுபடியும் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு அந்த டிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா சொல்லித்தரேன் இன்றைக்கி, சரிங்களா? வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் ரெஃபர் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு என்வலப் மாதிரி தருவாங்க. அது என்னன்றதையும் சொல்கிறேன். ரெஃபர் பண்ணால் கமிஷன் வரும். அதை எப்படி எடுக்கிறது, என்வலப் எப்படி எடுக்கிறது, எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லித்தரேன். அதுக்கு முன்னே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வரக்கூடிய இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் காட்டும், சரிங்களா? சரி வாங்க, அது என்ன வெப்சைட்டு எப்படி சைனப் பண்ணணும் எல்லாம் வந்து பார்த்துருவோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டு. வெப்சைட்டோட பெயர் 91 58 Mall. அதுதான் பார்த்திங்கன்னா வெப்சைட்டோட பெயர், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வித்ரா 200 ரூபா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ எப்படி சைனப் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சைனப் லிங்க் பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயும் மற்றும் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணதவங்க முதல் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா இது போல் ஆப் வெப்சைட்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா உடனுக்குடனே வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இல்லை நான் வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகுது. லேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு 50% ஆப் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனப் போனஸை குறைச்சிடுறாங்க, ரெஃபர் போனஸையும் குறைச்சிடுறாங்க, சரிங்களா? அந்த டாஸ்க்கு டைமையும் குறைச்சிடுறாங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியாமல் போகுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிங்க. முதல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா வீடியோ பண்ணிவிட்டு வீடியோ லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிலே அப்லோட் பண்ணுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்து ஒருவேளை அதில் ஏதாவது டவுட் இருந்தால் அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் நீங்கள், அதுக்காக தான், சரிங்களா? சரி, இப்போ எப்படி சைனப் பண்ணணும்னு பார்த்துருவோம். லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் ரிக்வெஸ்ட் ஓடிபின்னு கொடுத்துட்டு ஓடிபி இதில் போட்டு 6 லிருந்து 12 நம்பருக்குள்ளே ஒரு ஓடிபி சாரி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்டு திரும்ப கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லைன் பேஜ் வந்தால் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லைன் பண்ணிங்க. இல்லை இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா குரோமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேவ்னு கேட்கும், சேவ்னு கொடுத்துருங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் அழுத்திங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அந்த மாதிரி காமிச்சிது, அதுக்கப்புறம் கரெக்டாக காமிச்சிது. அது எப்படி நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சைனப் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிட்ருக்கும். இந்த 100 ரூபான்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பெட் பண்ணணும், விளையாடுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் எடுக்க முடியும். மினிமம் தர 200 ரூபா இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி விளையாடுதுன்னு பார்த்துருவோம். முதல் எனக்கு அந்த மாதிரி வந்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நான் மை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு என்வலப் தருவாங்க, ரெஃபர் பண்ணிங்கனாலும் அதுக்கும் ஒரு என்வலப் தருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 146 ரூபா 28 பைசா இருக்குது. எதுவுமே பார்த்திங்கன்னா நான் இன்னும் கேமும் விளையாடல, எதுவும் விளையாடல, ஒரு ரெஃபர் தான் பண்ணேன். ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆடாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைன் இன் இருக்குது பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லிடுறேன் நான். சைன் இன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் 10 காசு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்கு மேலே ஆட் ஆகலை, 10 காசு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆட் ஆகுது. அதை தினமும் உள்ள வரும்போது வேணும்னா கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மை ஹேரர்ச்சியா அது என்னமோ தெரில, அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 23 பேரை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை பார்த்துருவோம். 146 ரூபா 28 பைசா இருக்குதுங்களா. கேம் ப்ளே பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெஃபலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ராட்ச் கார்டுக்கு ஒரு என்வலப் பார்த்திங்கன்னா தருவாங்க. அந்த 2 ஸ்க்ராட்ச் கார்டுக்கு சேர்ந்தாப்பில் 20 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் சேர்ந்தாப்பில் 1 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும், 22 ரூபா கிடைக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்துருவோம், நான் 146 ரூபா இருக்குது வருமானு பார்த்துருவோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டிக்கிட்ட பண்ணேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா 146 ரூபா இருக்குங்களா. 2 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்தது. அப்ளைன்னு கொடுத்தாக்கா அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுவாங்கள்ல, கேம் விளையாடுவாங்கள்ல, அந்த கேம் விளையாடலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகும், சரிங்களா?
அந்த அமௌண்ட் தான் அது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரானு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா 1 ரூபா வந்துருச்சிங்களா, வெயிட் பண்ணிக்கங்க. வந்துருச்சு, இப்போ நீங்கள் வெளியே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வரல அதில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, 180 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு பாருங்கள் அதில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன், பார்த்தீங்கன்னா 329 ரூபா வந்து ஆட் ஆயிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா மொதல் 16 இருந்ததுங்களா, இதில் 4 தான் எடுத்தேன். 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், 10 ரூபா ப்ளஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 22 ரூபா கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக எனக்கு வந்தது. ஆனால் இவங்க எவ்வளோ கிடைக்கும்னு போட்டிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 3000, அதை விட்டுருங்க ரெஃபரல் போனஸ் மேக்ஸிமம் 230 ரூபா, அதிலிருந்து 230 ரூபா வரையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன்வைட் 1 2 ரிஜிஸ்டர் கெட் 1 ரெட் என்வலப் மேக்ஸிமம் 180 ரூபா. ஒரு ரெட் என்வலப் பார்த்தீங்கன்னா 180 ரூபா கிட்ட மேக்ஸிமம் கிடைக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அந்த அமௌண்ட் தான் கிடச்சிது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா சில்லற வந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கிடைக்கணும்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன், இப்போ வந்து 12 கிட்ட ஆகப்போகுது. நைட்டில் ட்ரை பண்ணால் இப்போ அதிகமாக கிடைக்கிதுன்னு அர்த்தம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் நைட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 1 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன், இன்னொன்றையும் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 20 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு மறுபடியும் எனக்கு. அந்த 1 ரூபா ஆட் ஆகுது, அந்த 1 ரூபா இல்லாமல் 20 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபா ஆட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 ரூபா கணக்கில் வராது, 1 ரூபா ஆட் ஆகுது பாருங்கள். அந்த 1 ரூபா கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் இன்றைக்கி ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த ரெஃபரல் அமௌண்ட், அந்த 1 ரூபா அமௌண்ட் வருது பாருங்கள். அந்த 1 ரூபா அமௌண்ட் இன்றைக்கி எடுத்துடணும். அதோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போடு. அன்றைக்கி நைட் 12 மணி வரைக்கும் தான் இந்த ரெட் என்வலப், அதோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சரி, அடுத்து இந்த கேம் ப்ளே பண்ண நம்ம கமிஷன் இது. இந்த கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மாற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே வெயிட் பண்ணிங்க, சக்ஸஸ் ஆயிடுச்சிங்களா, அவ்வளோதான் மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்ப்போம், மேலே பார்த்தீங்கன்னா 399 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. ஒருவேளை ரீசார்ஜ், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா அதுக்கும் ஒரு ரெட் என்வலப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமை ப்ளே பண்ணுறவும், இந்த வின்னு இருக்கு பாருங்கள் இதை வந்து அழுத்திக்குவோம். அழுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ப்ரெடிக்ஷன் கேம் தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இது விழுந்திருக்கு, பச்சை விழுந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, இது வயலட்டு, இது க்ரீனு, என்னமோ தெரியல, இது கலர் காமிக்கல. மற்ற இடத்துலலாம் கலர் இருக்குது, இந்த இடத்துல கலர் காமிக்கல. சரி, நம்ம ஒரு இதுவாக கட்டிக்குவோம். ரெட்டு க்ரீன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாக விழுது. இப்போ லாஸ்ட்டாக என்ன விழுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு கட்ட ஆரம்பிச்சிருவோம். பார்த்திங்கன்னா க்ரீன் தான் விழுந்திருக்கு. இப்போ க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு நாம் ஒரு 10 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கட்டுவோம். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் கட்டாதீங்க, ஓரளவுக்கு கம்மியாகவே கட்டுங்க. கன்ஃபார்ம் இதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம், சக்ஸஸ் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணிங்க, மேலே டைம் ஓடுது. உங்களுக்கு இதில் ஏதாவது ப்ராப்ளம்னா கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்குது, இதிலையே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதிலையே காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா க்ரீன் விழுந்துருச்சு,
நம்ம வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டோம். சேம் இது போல் தான் வந்து பார்த்திங்கன்னா விளையாடணும். ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டின க்ரீன் கட்டியிருக்கீங்க, ரெட்டு விழுந்துருச்சு வச்சிங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதே க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு 20 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கட்டுங்க. மறுபடியும் தோத்துட்டாலும் மறுபடியும் பார்த்திங்கன்னா அதே க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கட்டுங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தோத்துட்டாலும் ஒன்று வெளியே வந்துடுங்க, இல்லை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதே க்ரீனை செலக்ட் பண்ணி 40 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கட்டுங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 ரூபா வரையும் போயிட்டோம் வச்சிங்களேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேற்கொண்டு போவதிங்க, அது கீழே வந்துடுங்க. மறுபடியும் 30 ரூபா, மறுபடியும் 20 ரூபா, மறுபடியும் 10 ரூபா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டிகிட்டே போனால் அவ்வளோ அமௌண்ட் இருக்காது, சைனப் போனஸ் 100 ரூபா தான், அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமௌண்ட் இருக்காது. மேலே பார்த்திங்கன்னா 399 ரூபா இருந்தது, இப்போ 420 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி விட்டாங்க பாருங்கள். இது போல் தான் விளையாடணும். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் விளையாடிட்டீங்க, 100 ரூபா அமௌண்ட்டு தோத்துட்டீங்க வச்சுக்கிங்களேன், என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே லாக் அவுட் பண்ணிவிட்டு புது அக்கௌண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கிங்க. இது இதே லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணாலும் சரி, என்னோடய ரெஃபர் கோடை வச்சு க்ரியேட் பண்ணாலும் சரி, எப்படின்னா வந்து இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணாலும் சரி, இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேயும் சைன் அப் போனஸ் 100 ரூபா தருவாங்க, அதில் விளையாடுங்க சரிங்களா. பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காதீங்க, வின் பண்ணால் மட்டும் கொடுங்க. வின் பண்ணால் மட்டும் பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கொடுக்காதீங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது வித்ரா பண்ணுறது பார்த்துருவோம். இந்த மை இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த வித்ரா இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தினமும் சைன் இன் போனஸாக வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே 100 ரூபா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நானும் இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் லிங்க்கில் சைன் இன் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே 100 ரூபான்னு போட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 10 காசு தான் தரானுங்க. ஒரு 10 ரூபானா கொடுக்கலாம், ஆனால் 10 காசு தான் தரானுங்க. ஒருவேளை எரர் இருக்கா என்னன்னு தெரியல, ஒருவேளை அப்புறமா ஆட் பண்ணுவாங்களா அதுவும் என்னன்னு தெரியல சரிங்களா. இதுக்கான தெளிவான விளக்கம் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். மினிமம் வித்ரா பார்த்திங்கன்னா 200 ரூபா தான், நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறது 19 ரூபா 60 பைசா தான் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வித்ரா இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள், 200 ரூபாலேருந்து 20,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் வித்ரா பண்ணிக்கலாம். டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் 45 ரூபா டேக்ஸ் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ஆட் பேங்க் கார்டுன்னு இருக்க பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இதில் பேங்க் யூபிஐ ரெண்டுத்தில் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் யூபிஐ கிளிக் பண்ணாலும் போக மாட்டேன்னுது, யூபிஐ பக்கம் போக மாட்டேன்னுது. ஒருவேளை யூபிஐயில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்களான்னு தெரியல, யூபிஐ இப்போதைக்கு போக மாட்டேன்னுது, பேங்க்கில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்புட் பேங்க் நம்பர்னு இருக்குது பாருங்கள், அதாவது அக்கௌண்ட் நம்பர், அது உங்கள் பாஸ்புக்கில் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என்ட்ரு பண்ணுறங்க. இன்புட் நேமு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். அதாவது பேங்க் பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய நேம் எப்படி கொடுத்துருக்கீங்களோ, இன்சியல் முன்னாடியா பின்னாடியா எப்படி கொடுத்துருக்கீங்களோ, ஒரு எழுத்து மாறினா கூட அமௌண்ட் வராது, கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. உங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சபின்னு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா வந்ததுக்கப்புறம் 200 ரூபா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ரா டேப் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் பேங்க் கொடுத்துருவோன்னு வித்ரா டேப் ஓப்பன் ஆகிடும், அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட்லின்னு போட்டிருக்காங்க, அது எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு பார்த்திங்கன்னா பார்த்துருவோம் சரிங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான், வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோ உங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.